மேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தலைவருக்கும் செயலாளர்கள் எல்லாருக்கும் நான் இங்கே முக்கியமாக வந்தது ஒரு அன்புக்காகவே சொன்னோம். பரதீபன் ரிலீஸ் ஆனப்போ நிறைய தியேட்டர்ஸ் போயிருக்கு, இங்கே இருந்த எல்லாருடைய தியேட்டருக்கும் நான் வந்திருப்பேன் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அங்கே போனப்போ இருந்த அன்பு அளவிட முடியாத அன்பு. எல்லாருக்குமே அப்பாவை தெரிஞ்சிருந்தது. அப்பா அப்பாவோட படத்துக்காக போயிருந்தப்போ அவங்க கூட எடுத்துக்கிட்ட படங்கள்லேருந்து ஒரு எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஒரு இன்னொரு குடும்பமாக தான் தெரிஞ்சது தியேட்டர் உரிமையாளர்கள் பார்க்கும்போது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் அழைப்பை ஏற்று டெஃபரெண்டாக வரணும்னு வந்திருந்தேன். இந்த சங்கம் எல்லாருக்கும் நன்மை செய்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி சந்தோஷம் வரணும். படம் வந்து பெரிய ஹிட்டானாலும் லாபம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அதனால பைரசி ஒழிஞ்சு எல்லா தியேட்டரும் ரொம்ப செழிப்பா சத்யம் தியேட்டர் மாதிரி எல்லா தியேட்டரும் ஆகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. இங்கு திரளாக வந்திருக்கும் திரையரங்க உரிமையாளர்களே, திரையுலகை சார்ந்த நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கார்த்திக் அவர்களுடைய ராசிக்கரங்களால் துவங்கியிருக்கும் சென்னை, செங்கல்பட்டு, நார்த் சவுத், பாண்டி மாவட்டங்களின் திரையரங்க உரிமையாளர்களுடைய துவக்க விழா என்று மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த சங்கம் ஏன் துவங்கப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு பலருக்கு ஒரு கேள்விக்குறியாக கூட இருக்கலாம். இந்த சங்கம் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய பரிபூர்ண ஆதரவுடன் தான் இன்று துவங்கப்பட்டுகிறது. ஏனென்றால் எப்பொழுதுமே தலைநகரில் இருக்கின்றவர்கள்தான் அரசியலில் ஆனாலும் சரி, பொது வாழ்க்கையில் ஆனாலும் சரி, தலைநகரில் இருப்பவர்கள்தான் ஜெயிக்க முடிகின்றது. அந்த ஒரு காரணத்தினாலே இந்த சங்கம் தமிழ்நாடு திரையரங்க சங்கம் என்பது தமிழ்நாடு முழுவதுமான ஒரு ஆளுகைக்கு உட்பட்டது. ஆனால் இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு காரியமும் செங்கல்பட்டு, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடை ஒட்டியே தான் நடைபெறுகின்றது. ஏனென்றால் நீங்கள் வசூலில் பார்த்தாலுமே ஒரு கணிசமான அளவு சென்னை, செங்கல்பட்டு, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு தான் சார்ந்திருக்கின்றது. எனவே இந்த சங்கங்கள் நிர்ணயிக்கின்றதான், அது டிஸ்ட்ரிபியூட்டர் சங்கமாக இருந்தாலும் சரி, திரையரங்க உரிமையாளர் சங்கமாக இருந்தாலும் சரி, இங்கு இருக்கின்றவர்கள் வழி நடத்தி கொண்டு சொல்கின்றபடி தான் இந்த திரையுலகமே, தமிழ் திரையுலகமே சென்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட சென்னையை ஒட்டியுள்ள சங்கங்கள் இன்று அவ்வளவு சிறப்பாக செயல்படவில்லை. அது இருக்கின்றனவா என்று கூட தெரிய முடியாத நிலைமைக்கு போய்விட்டபடியால் இன்று துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது அருமை சகோதரர் திரு பன்னீர்செல்வம் அவர்களும், டாக்டர் ஹரி அவர்களும், மிஸ் தினேஷ் அவர்களும் மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டால்தான் இன்று அழிவு நிலையிலே சென்று கொண்டிருக்கும் திரையரங்குகளை காப்பதற்கு ஒரு வலுவான ஒரு அமைப்பு ஒன்று தலைமையிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் இந்த திருட்டு விசிடி என்பதனுடைய ஆதாரமே பாண்டியிலிருந்து தான் வருகின்றது. பாண்டிச்சேரியிலே பிளாட்பாரத்திலே போட்டு விற்கப்படுகின்றது. வாடகைக்கு கிடைக்கக்கூடிய 20 ரூபாய் விலையிலேயே ஒரு விசிடி, புது விசிடி ஆண்டு பிளாட்பாரத்திலே காய்கறி கடை மயிர போட்டு விரிச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை கட்டுப்படுத்த வேண்டுமானால் இந்த சங்கம் மட்டுமல்ல, தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த பாண்டிச்சேரி அரசுடன் ஒரு போராடியோ அல்லது நமது ரெப்ரசன்டேஷன்ஸை கொடுத்தோ அவை ஒழித்தால்தான் திருட்டு விசிடி வருவது பெருமளவு குறைக்கப்படும். இந்த சங்கமானது எதற்கு போட்டியாக நிர்ணயிக்கப்படவில்லை, எதையும் கட்டுப்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்படவில்லை. சென்னையிலே ஒரு சுறுசுறுப்புடன் துடிப்புடன் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் செயல்பட்டால்தான் திரையரங்க உரிமையாளர்களுடைய ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கின்றன. இன்று தமிழ்நாடு திரையரங்க சங்கம் வசூல் செய்ய முடியாத தொகைகளை கூட இந்த திரையரங்க உரிமையாளருக்கு வசூல் செய்து கொடுத்திருக்கின்றோம். அந்த நிலையிலே
தலைமையிடத்திலே ஒரு வலுவான ஒரு சங்கம் ஒன்று அமைக்கப்பட்டால்தான் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை கட்டுப்படுத்தி அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுத்தர முடியும் என்ற ஒரு காரணத்திற்கானால்தான் இந்த கிளை சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவரும் ஒற்றுமையாக தங்களுடைய அதாவது பொதுவாக சங்கம் ஆரம்பிக்கிறதுன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்புக்காக தான் ஆரம்பிப்பாங்க. அந்த பாதுகாப்பு எங்கே கிடைக்கின்றதுக்கு இந்த சங்கம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்மளுடைய பணம் எந்த வகையிலும் வீண் போகாமல் நம்ம திரையரங்குடைய நமக்கு வர வேண்டிய கணிசமான நமக்கு வர வேண்டிய எக்ஸிபியூட்டர் ஷேரோ நமக்கு வரணுன்றதுக்கு நிச்சயமாக இந்த சங்கம் வந்து துணை இருந்து இது வந்து அவர் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு போட்டி சங்கமாக யாரும் நினைக்க வேணாம். இந்த சங்கத்தின் மூலிமா நம்மளுடைய ஒற்றுமையை காட்டி நம்ம இந்த சங்கத்தை வந்து இன்னும் மேன்மேலும் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம எல்லா வகையிலும் எல்லாரும் சேர்ந்து துணைக்கிறோன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைப்பை ஏற்று இங்கே வருகிறந்து இந்த புதிய சங்கத்தை ஆரம்பித்து கொடுத்த அருமை சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அருமை நண்பர் ஸ்ரீதர் கூறியது போல் நிரந்தரம் என்பது வாழ்க்கையில் யாருக்கும் கிடையாது. ஆகவே நிரந்தர பொதுச்செயலாளர் என்று கூறிய அந்த வார்த்தையைக்காக உங்களிடம் அது தவறு என்று கூறிக்கொண்டு இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் இதன் தலைமை பொறுப்பை என்னை ஏற்க சொன்னார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு திரையரங்கு உரிமை சங்கத்தின் பொதுச்செயலாளர் இருக்கின்ற நான் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் வேண்டுமானால் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதற்கு நாங்கள் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்திருக்கின்றோம், அதை இப்பொழுது அறிவிக்கின்றோம். இது ஒரு வருடம் இருக்கும், அடுத்த வருடம் நமது ஜெனரல் பாடி மீட்டிங் ஏற்படுத்தி அதில் தேர்தல் நடைபெறும் என்பதை உங்களிடம் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த பட்டியலை உங்களிடம் அறிவிக்கின்றேன். வைஸ் பிரசிடென்டாக திரு மணிக்கண்ணையா சத்யம் தேட்டர், உங்கள் கரகோஷத்தை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். திரு எஸ் விலிம் சீனிவாசன் அவர்கள், திரு மணிக்கண்ணா தயவு செய்து மேடைக்கு ஒரு நிமிஷம் வந்து உங்கள் சிறந்த முகத்தை அனைவருக்கும் காட்டி சென்று எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பக்க பலத்தை ஏற்படுத்தி தர வேண்டும். திரு எஸ் பிலிம் சீனிவாசன் அவர்கள், திரு ஆஸ்கார் சுரேஷ் அவர்கள், எங்களுக்கு புத்துணர்ச்சியை எட்டுவதற்காக வந்திருக்கின்ற சுரேஷ் அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு ஸ்ரீகாந்த் அவர்கள், தேவி தியேட்டர், அவர் பிறகு பதவியேற்றுக் கொள்வார். திரு துரராஜ் மகேஷ், கிருஷ்ணாலயா தியேட்டர் கடலூர். எங்களை மீறி தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்களை கண்டால் தமிழக திரையரங்கு உலகம் இன்று எப்படி மரியாதை கொடுக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அதை மேற்கேறும் வளர்த்தி நாம் தான் இந்த திரை உலகத்தின் ஆணியர் என்பதை கண்டிப்பாக நாங்கள் நிரூபித்து உங்களுக்கு காட்டுவோம். அதற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் என்பதும் எங்களுக்கு தேவை என்று கூறிக்கொண்டு நேரமாவதால் தம்பி கார்த்திக் சிவகுமாரை அதிக நேரம் இங்கே உட்கார வைக்க வேண்டாம் என்பதால் எனது பேச்சை சற்று சிறப்பாக முடித்துக் கொண்டு நாம் வெற்றி பெறுவோம், உங்கள் அன்பும் ஆதரவுடன் என்று கூறிக்கொண்டு நன்றியுடன் விரைவுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லணுமோ அது பூரா சொல்லிட்டாங்க. இது போட்டி சங்கம் இல்லை, இதெல்லாம் நல்ல சங்கம் தான். எல்லாருமே சேர்ந்து பாடுபட்டால் நல்லா இருக்கும். எல்லாம் இந்த சங்கம் நல்லா மென்மேலும் வளர அன்னை மீனாட்சியை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சர்வீஸ் டாக்ஸ் என்ற ஒரு புதிய அறக்கணும் வந்து திணிக்கப்படும் போது நாம் அதை எதிர்த்து போராடுவதற்காக தயாரிப்பாளர் சங்கம், சேம்பர், கவுன்சில்,
संगम सी अमेरिके नाम पोराटे नमेंगे नमक अड़य मु